ஹலோ விவாஸ், மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய புரட்டாசி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகிறது, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் மீண்டும் ஏதாவது பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாகவே எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் இந்த நாள் நம்ம கூடுதல் ஜாக்கிரதையோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே பார்த்தீங்கன்னா யோசிப்பது உண்டுங்க. ஏதாவது நீங்கள் வந்து கையில் பணமோ இல்லைனா பொருளோ வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த நாள் நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் இந்த நாள் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையோடு நம்ம இந்த பணத்தை பொருளையும் பார்த்து இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட இழப்பு ஏற்படாமல் இருந்திருக்குமே அப்படின்னு எல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா யோசிப்பது உண்டுங்க. ஸோ அந்த வகையில் தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்களில் நாம் இந்த மாதத்தில் முயற்சி செய்தால் அது நமக்கு முழுமையான வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. இது எப்படிங்க சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் மாற்றத்தின் மூலமாகத்தான் இனி வரப்போகின்ற நாட்களில் எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களை மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு மாற்றமானது சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும் போது இந்த மாதம் நமக்கு எப்படி அமைய போகிறது, கடந்த மாதத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா, அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து சுபமான பலன்கள் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான சிந்தனைகளானது நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. ஸோ மிதுன ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது மிதுன ராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பலன்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கும் இனி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்ததன் மூலமாக உங்களுக்கும் புண்ணியமானது வந்து சேருங்க. மேலும் மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க. பெருமாளின் ஆசையால புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17/9/2024 அன்று புரட்டாசி மாதமானது பிறக்க போகிறது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 16/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகிறது. ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால குடும்ப பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துவது மிகவுமே அவசியமாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க. அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து வைப்பதற்கு நீங்க என்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்ல கவனத்தை செலுத்திட்டு வரும்போது பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்க தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு சில விஷயங்களை கட்டாயமாக செய்ய வேண்டுங்க. சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. யார் என்ன
என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. நிதி நிலைமைகளை பொறுத்த வரைக்கும் இது மறைமுகமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை காட்டக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மாதத்துடைய முதல் பாதியில பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்குங்க. ஆனா பிற்பாதியில வருமானமானது அதிகரிக்க கொடுங்க. உங்களுக்கு சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வகையில இருக்க போகிறது. அதாவது இப்போதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 நாள் கொஞ்சம் வந்து அப்படியே இக்கட்டமான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. அடுத்த 15 நாள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை சரியாகும். ஒரு பக்கம் வருமானமும் வரும். ஆனா வருமானம் வருதே அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் செலவுகளானது வரும். இருந்தாலுமே உங்களுக்கு பெரிதளவுல மன வருத்தம் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, ஏன்னா அதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு வந்திருக்கே, லாபம் கிடைச்சிருக்கே, அதுல தானே நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான மன திருப்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது மன திருப்தியில என்ன, சரி ஓகே இப்படிதான் லைஃப், நம்ம என்ன பண்ணிட முடியும், கஷ்டப்பட்டா மட்டும், நம்ம ரொம்பவே சோகத்துல இருந்தா மட்டும் என்ன அந்த பணம் திரும்ப கைக்க வந்துட போகுது அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையும் ஆறுதலையும் நம்ம சொல்லிக் கொள்ளுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலைகளானது உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய வேலையில கடினமான சவால்களை நீங்க வரவேற்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இருக்க கொடுங்க. எனவே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டு மூலத்தில் இருந்து மூலங்கள்ல இருந்து நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நீண்ட பயணங்களால மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா சோர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் பாத்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மாதத்துடைய முற்பாதி மாணவர்களுக்கு நன்றாக இருக்குங்க. உங்களுடைய கல்வியில நல்ல வெற்றியை பெறலாம். மாதத்துடைய முதல் பாதி காதல் விவகாரங்கள் மிகவுமே சாதகமானதாக இருக்க கொடுங்க. உறவுல தீவிரமானது உண்டாகுங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில இருந்து வந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி இருவருமே விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மாதத்துடைய முதல் பாதி காதல் விவகாரங்களுக்கு மிகவுமே சாதகமானதாக இருக்க கொடுங்க. திருமண வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியதாய் இருக்க கொடுங்க. அந்த சவால்களையும் தாண்டி இருவருமே வந்து விட்டு கொடுக்காம, அதாவது என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி அப்படின்னு விட்டு கொடுக்காம நீங்க வந்து எந்த இடத்துலையும் அவங்கள நீங்க வந்து டேமேஜ் பண்ணாம எல்லா இடங்கள்லையும் அவங்கள நீங்க உயர்வாக நல்லபடியாக இது பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா இருவருக்கும் இடையே நிச்சயமாக அன்பு அதிகரித்து வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை இருவருமே புரிந்து கொண்டு, சரி இப்படிதான் இருக்கும் குடும்பம்னா, சரி ஓகே இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன தன்மையானது உங்க இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிக்குங்க. இது குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் எதிர்கொள்ள நீங்க தயாராக இருக்க வேண்டுங்க. ஆனாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கை அவ்வளவு பலவீனமாக இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க ஒவ்வொரு பிரச்சனையுமே தைரியமாக எதிர்கொண்டு பல சவால்கள்ல இருந்து எளிதாக வெளியே வருவீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அந்த கடவுளுடைய அனுகூலம். அனுக்கிரகத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கணும், அதுல இருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் அவர் ஏற்படுத்தி தருவாரு அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்துல மிதுன ராசி நேயர்கள் கலவையான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த புரட்டாசி மாதமானது உங்களுக்கு அமைய போகிறது. சோ இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொது பலன்கள் தாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசி நேயர்களுக்கும் அப்படியே இது நடந்து விடாது. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுக்குன்னு தற்போது ஒரு சில தசா புத்தி நடந்துட்டு இருக்கோங்க. அந்த தசா புத்தியானது சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த பொது பலன்களில் சொன்னதை விட இன்னுமே அதிக நல்லது நடக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தசா புத்தி வந்து சாதகமற்ற நிலையில இருந்துச்சு அப்படின்னா இந்த பொது பலன்களில் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை காட்டிலும் இன்னுமே அதிகப்படியான சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு சில விஷயங்களையும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த ஜோதிட கணிப்புகளை பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. அதாவது ஜஸ்ட் வந்து நல்லது நடக்க போகுதா கெட்டது நடக்க போகுதா, எதுல நம்ம இந்த மாதத்துல கவனமாக இருக்கணும், எந்த விதத்துல நம்ம அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம நம்முடைய சைட்ல இருந்து என்ன எஃபோர்ட் போடணும், இவ்வளவுதாங்க. சிம்பிளா இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல வருகின்ற நாட்கள்ல நீங்க நடத்தினாவே போதுங்க. எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. மேலும்
மிதுன ராசி நேயர்கள் மறக்காம இந்த புரட்டாசி மாதத்துல தினந்தோறுமே விஷ்ணு பகவான வழிபாடு செய்துக்கோங்க. புரட்டாசி என்று சொன்னாலேயே அது பெருமாளுக்கு உரிய மாதங்க. சனிக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மறக்காம அவரை நீங்க வழிபாடு செய்துக்கோங்க. துளசி மாலையை கட்டி வழிபாடு செய்யுங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பங்கள்ல சுபிச்சத்தை உண்டாக்கி குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்ப்பதற்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.